ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி டயல் சங்கரா நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாரந்தோறும் மதம் சனிதோரத்தில் யாரை பத்தி நம்ம பேசணும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி அன்னையை பத்தி பேசிட்டு அன்னையோட பாத கமலம் பற்றி பேசிட்டு இருக்கோம். பரிகாரங்கள் எப்படி பண்றது, வாழ்க்கையில எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகள்ல வெளியே வர்றதுக்கு அதுக்கான வழிகள் என்னங்கறது நம்ம பேசிட்டு இருக்கோம். பேசிக்கொண்டிருப்பவர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கும் அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபர் பிரத்யங்கர தாசன் சுவாமிகள் அவர்கள் எங்க கூட இருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரதிங்கர். ஜெய் ஜெய் பிரதிங்கர். கர்மா, கர்மா பத்தி நிறைய நம்ம பேசிருக்கோம் இல்லையா சுவாமி, ஒவ்வொரு வாரமும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் கர்மா பத்தி புது நேர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? கர்மா இல்லாத மனிதர்கள் இல்லை. இது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு கர்மான்னா என்னன்னு மக்கள் எல்லாருக்கும் தனக்குத்தானே புரியறதுக்கு நம்ம நிகழ்ச்சி ஒரு காரணமா இருந்திருக்கு. இது அம்பாள் எனக்கு கோடிட்டு காட்டு, இதையே நீ செய்துட்டு வா. எப்படி இன்னைக்கு ராகுகால பூஜை, பாதகமல பூஜை அப்படி நம்ம ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து இந்த கர்மாலேருந்து தயவு செய்து தப்பிப்பதற்கு வழி, அந்த தப்பிப்பதற்கு வழி என்ன, எளிய முறை என்ன, ராகுகால பூஜை முறை. இன்னைக்கு இல்லை என்னைக்குமே இதுதான் நான் சொல்லிட்டு இருப்பேன். என்கிட்ட வந்தாலும் இந்த வழிமுறையை சொல்லுவேன். அதனால நீங்க வரணும் என்பதும் வர வைக்கிறதும் என்பதும் அம்பாள் கையில தான் இருக்கு. அந்த கர்மாவிலிருந்து தப்பிப்பதற்கு எளிய வழி ராகுகால மகிமை மட்டும்தான், ராகுகால பூஜையும். அடுத்தது இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாதகமல மகிமை. இந்த ரெண்டு இருந்தாலே உங்களை உங்களது கர்மாவிலிருந்து தப்பிப்பதற்கு எளிய வழி அவளையே காட்டுவா உங்களுக்கு. நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும், நமக்கு வழிமுறையை வகுத்து கொடுக்கற இடத்துல அவ இருக்கா. அந்த வழிமுறையை எப்படி வகுத்து கொடுப்பானா, ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு தானா புலப்படும். நமக்கு ஒரு குரு அவசியம். கர்மாவிலிருந்து தப்பிப்பதற்கு பிரத்யங்கராவை பிடிப்பதற்கு யார் அவசியம், குரு அவசியம். நீங்க எந்த குருவை வேணா வழிபடுங்க, ஆனா அந்த குரு கிட்ட உண்மையா இருங்க. அந்த குரு கிட்ட உண்மையா இருந்தாலே நீங்க சத்தியமா உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஒரு குரு, நாளைக்கு ஒரு குரு, அப்புறம் ஒரு குரு, இப்படி போய்கிட்டே இருக்காங்க. அந்த குருவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குரு யார் தேர்ந்தெடுக்கணும். சரியா, குரு என்பவர் யாருக்கிட்டையும் பணம் எதிர்பார்க்கறது இல்லை. எங்கிட்ட வர அத்தனை பேருக்குமே பாதகமலம் வேணும்னா அந்த பாதகமலத்துக்கு தான் காசு. சும்மா வந்து பாக்குன்றவங்கள வந்து சனிக்கிழமை வந்துடுறாங்களா, வர சொல்லுங்க. இந்தாங்க வந்துட்டு அம்பாள் பிரசாதம் என்ன இருந்தாலும் எடுத்து கொடுத்து கயிறை கட்டி கயிறை கொடுத்து அனுப்புறேன். பார்க்கணும்னு தான் அது காசு, அந்த கட்டளை கொடுத்து பாக்குறீங்க அவ்வளவுதான். பட் சும்மா சந்திக்கிறதுக்கெல்லாம் காசு என்பதே கிடையாது. வரலாம் யார் வேணாலும், நேரம் இருந்தா பார்க்க போறேன், அதை முதல் சொல்றேன். ஆனால் எந்த குருவும் உங்கள்கிட்ட உண்மையான குருக்கள் யாரும் பணம் எதிர்பார்ப்பது இல்லை. ஆனா சில தேவைகளுக்கு நீங்களா கொடுத்து அதை செஞ்சிக்க சொல்லும் போது, ஒரு ஹோமம் செய்யறோம்னா அதுக்கு செலவு செய்யாம ஹோமம் பண்ண முடியுமா? இன்னைக்கு நம்ம ஒரு வண்டியில போறோம்னா, ஒரு ஃபிளைட்ல போறோம்னா அதுல பிசினஸ் கிளாஸ், எக்கனாமிக் கிளாஸ், ட்ரெயின்ல போறோம்னா ஸ்லீப்பர் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் இப்படி எத்தனை கிளாஸ் இருக்கு. அரசாங்கம் பண்ற வண்டியிலேயே இத்தனை கிளாஸ் இருக்கு. அப்ப நமக்கு தேவையான சில விஷயங்களை, சில பூஜைகளில் சில முறைகளை செலுத்தும் போது அதுக்கு அந்த பூஜைக்கு உண்டான பொருள்களை போடும் போது அதுக்கு உண்டான செலவை நம்ம செஞ்சுதான் அதை நம்ம பண்ண முடியும். இந்த நியாயத்தை மக்கள் ஒன்று தான் போதும், எல்லாருக்கும் நம்ம புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆன்மீக அடியார்களுக்கும் குருவை தேடுகிறவர்களுக்கு புரிஞ்சா போதும். அதுக்காக எல்லாத்துக்கும் காசு செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த குருவை மானசீகமா நினைச்சுக்கிட்டா போதும். சில பேர் எனக்கு குருவை பார்க்க வரும்போது வேஷ்டியோட வராங்க, அதுல பணமும் வைக்கிறாங்க. சில பேர் சுவாமி உங்களை பார்த்துட்டு போனோம் சும்மா வந்தேன், பரவாயில்ல. அவங்க கிட்ட என்ன வசதி இருக்கோ அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் பார்க்க வர முடியும். என்ன பார்க்க வரணும்னா இத்தனை ரூபாய் கொடுன்னு நம்ம கேட்க கூடாது. ஜாதகம் பார்க்கணும்னா தான் அதுக்கு கட்டளை வச்சிருக்கோம். சும்மா பார்க்கணும்னா கட்டளை இல்லை, வந்தா அந்த நேரம் காலம் இருக்குமோ வந்து. அதனால குருவை பிடிங்க, அது எந்த குருவா இருந்தாலும் சரி. என்ன பிடிங்கன்னு நான் சொல்ல, அம்பாலை பிடிங்க. அம்பாலை பிடிக்கும் போது குருவை பிடிங்க. எத்தனை பேருக்கு நான் குருவா இருக்குன்னு பாக்குற அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதே நமஸ்காரம் செய்து விட்டு தான் நிகழ்ச்சியை பார்க்கிற அடியார்கள் இருக்காங்க. எங்கிட்ட நேர்லயே வந்து சொல்லிருக்காங்க. இது என் பெருமைக்காக சொல்ல, இந்த பெருமை எல்லாம் என் பிரத்திங்கிராவை தான் சார், என் மகா பிரத்திங்கிராவை தான் சார். ஏன்னா அவ தான் நம்மளை வழி நடத்துறது. அதனால சொல்லுவேன், யார் வந்து நமஸ்காரம் செஞ்சாலும் நான் அம்பாள் பக்கத்துல நிப்பேன். அப்படியே அவளுக்கு அந்த நமஸ்காரம்
அங்கே திருப்பி விட்டுருவேன், நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இது எல்லாரும் செய்கிறது தான், நான் உங்களுக்கு பப்ளிக்காக வெளியில் சொல்கிறேன், யாரும் சொல்ல மாட்டேன். இல்லை, அம்பாளை நம்புங்கள், குருவை பிடியுங்கள், இந்த கர்மாவிலிருந்து தப்பிப்பதற்கு உங்களுக்கு வழி இதுதான், இன்னைக்கு உங்களுக்கு மெசேஜ் இதுதான், புரியுதுங்களா? அதனால் குரு செய்கிற விஷயங்களுக்கு உறுதுணையாக இருங்க. பணம் முடிந்து பணத்தால் உதவியாக இருக்கிறவங்க பணத்தால் உதவியாக இருங்க, பொருளுதவி செய்து பொருளுதவி செய்து பொருளுதவியால் உதவியாக இருங்க, உடல் உழைப்பு செய்து உடல் உழைப்பால் உதவியாக இருங்க, வாய் சொல்லால் உதவியாக இருங்க, நாலு பேருக்கு சொல்லுங்க, இப்படி செய்யுங்க. என்ன முடியுமோ அந்த கைங்கரியத்தை குருவுக்கு செய்யுங்க. பணம் தான் வேணும் இல்லை, பணம் இருந்தால் சில விஷயங்கள் நடக்கும், சில பொருட்கள் வேணும். சில ஒரு கோயில் கட்டார் ஒரு சாமியார், அவருக்கு எப்படி நம்ம உதவி பண்ண முடியும்? ஒரு பத்திங்கிரா கோயில் நம்ம கட்டுறோம் இன்னைக்கு, அது அடுத்த விஷயம். மற்ற எவ்வளோ பேர் என்னென்னமோ கோயில் கட்டுறாங்க, பாபா கோயில் கட்டுறாங்க, அம்மன் கோயில் கட்டுறாங்க, எந்த கோயில் கட்டினாலும் அங்கே ஒரு குருவும்னு ஒருத்தர் இருப்பார், அதன் மூலயமா கட்டுறாங்க. நம்மளால் முடிந்த உதவிகளை அதை செஞ்சால் போதும், அங்கே போய் குறை சொல்ல வேண்டாம். குருவை குறை சொல்வதற்கு அளவுக்கு நம்ம இன்னும் வளரல. அப்படி குருவை குறை சொல்லும் போது என்ன ஆகுனா குழந்தை பாக்கியம் தடையும், அதே மாதிரி பொருளாதார தடையும், அடுத்த தலைமுறையில் வாக்கு பேச்சு திக்கி பேசுறது, பேச்சே இல்லாமல் போகிறது, இந்த மாதிரிலாம் குருவிடம் குருவை குறை சொல்லுபவர்கள் குடும்பத்தில் ஏற்படும். அவங்க ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும் குருவினால் ஏற்பட்ட தோஷங்கள் இருக்கும். குரு யாருக்கும் சாபம் விடுவதில்லை. குருவுக்கு நீங்கள் ஒன்று தரேன்னு சொல்லிட்டு நாளைக்கு தரலன்னா குரு போய் கோச்சிக்க போகிறது. இப்போ நம்ம கிட்டே இன்னைக்கு வந்து இதை செய்கிறேன் சாமின்னு சொல்கிறாங்க, இந்த ஹோமம் பண்ணுறீங்க, இந்த இதை செய்கிறேன்னு வாங்க, எத்தனையோ பேர் செய்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. பத்து பேர் சொன்னா ரெண்டு பேர் தான் வந்து செஞ்சுட்டு போவாங்க. அந்த எட்டு பேருக்கு நம்ம சாபமா விட முடியும் கூடாது. விட்ட சாபம் அவனுக்கு பழித்தால் அந்த சாபம் மூலமாக குருவுக்கும் அதுல பிரச்சனைகள் வரும். அவன் சாபம் யாருக்கு, நீங்க சாபமே யாருக்கும் விடக்கூடாதுன்ற, ஏன்னா சாபம் விட்டு அவன் கஷ்டப்படுறான்னா அவன் கஷ்டப்பட்ட சாபத்தின் மூலமாக அதுல ஏற்படுகின்ற மைனஸ்ல யாரு விட்டானா அவனுக்கு அந்த கர்மாவை நம்ம அனுபவிக்க வேண்டியது. அதனால சாபங்கள் யாருக்கும் விடாதீங்க, குருவை நம்புங்க, அம்பாளை நம்புங்க, அதுவே உங்களை என்னைக்கும் கர்மாவிலிருந்து காப்பாத்தும். சரிங்களா, நல்ல தகவல் கொடுத்து ஆரம்பத்தில் நிகழ்ச்சி சிறப்பிச்சிருக்கீங்க. ஒரு நேயர் பார்த்தலாம் சாமி. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. டைரி சங்கரா நிகழ்ச்சி. சித்ரா பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து. உங்களுக்காக தானே கேக்குறீங்கம்மா? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 21/3/86. டைம் ஆஃப் பர்த்? டைம் 9 மணி. காலையிலயா மாலையிலயா? நைட்டு. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? வணக்கம்மா, ஜெய் பிரதீங்கரே. உங்க நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகராசியமா? சரிம்மா, இது நிகழ்ச்சி இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்களா, ஏற்கனவே பாத்துட்டு இருக்கீங்களா? ராகுகால பூஜை எல்லாம் செய்யறீங்களா இல்ல செய்யலையா? சரிம்மா, நீங்க செய்யணும்மா, உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் செய்யணும், நம்ம வயிற்று வலிக்கு நம்ம தான் மருந்து சாப்பிடணும். சரியா, நீங்க வேலைக்கு போறீங்களா? வீட்டுலதான் இருக்கீங்களா? ராகுகால பூஜை தயவு செய்து செய்யுங்க. சரியா, ஒவ்வொரு பௌர்ணமியும் பக்கத்துல என்ன கோயில் இருக்கு, அம்மன் கோயில தான் இருக்கா, சிவன் கோயில் இருக்கா? அந்த அம்மன் கோயில்ல உக்ரமான அம்மன் யாரா இருக்காங்களா பாருங்க. அந்த அம்மன் கோயில்ல உக்ரம் இல்லைனாலும் நாகம் வச்ச மாதிரி அம்மன் எதா இருந்தா பாருங்க. சரியா, லைன் கட் ஆயிடுச்சு. அந்த அம்மனுக்கு போய் பௌர்ணமியில மாலை வேளையில விளக்கு போட்டு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டுவாங்க. அதே போல செவ்வாய்க்கிழமை ராகுகாலத்துல பிரத்திங்கரா இருந்தா அவங்களுக்கும் குங்கும அர்ச்சனை பண்ணி 27 சுத்து, பௌர்ணமியும் 27 சுத்து சுத்திட்டு வாங்க, நிச்சயமாக நடக்கும். இந்த இடத்துல தோஷங்கள் இருக்குமா, அந்த தோஷங்களை நாம் சரி செய்து விட்டு கல்யாணம் ஆயிருந்தா டைவர்ஸ் ஆயிருக்காங்க. அதை சரி செய்யறது இல்ல, இதுதான் நான் சொல்றது. தயவு செய்து பெண்கள் அத்தனை பேருக்குமே திருமணத்திற்கு முன்னாடி, பிளஸ் டூ போறதுக்கு முன்னாடி, இல்ல 10வது போறதுக்கு முன்னாடி, பிள்ளைகள் யாரா இருந்தாலும் ஒரு முறை பரிகாரங்கள் என்பது அவசியம். யாருக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாருக்கும் செய்ய முடியாது, ஆனா யாருக்கு தேவை என்பதை நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அவசியம் இருக்குமோ அந்த பரிகார டீடைல நேரில் வாங்க, அது என்னன்னு சொல்றேன். முடிஞ்சவங்க செய்யுங்க, முடியாதவங்களுக்கும் மாற்று வழி சொல்லுவேன், அந்த வழியை செய்யுங்க. கடைசி வரைக்கும் அம்பாள் நம்மளை காப்பாத்துவா, புரியுதுங்களா? நிச்சயமா, இப்ப சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல நீங்க நேர்ல வந்து மீட் பண்ணா இன்னைக்கு கூட 1:30 5 மணி வரைக்கும் இருப்பாங்க அலுவலகத்துல. வேற எல்லாம் எப்ப இருப்பாங்கிற கீழே நம்பர்ஸ் போகுது, அதுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்திட்டு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் கொடுத்து முன்பதிவு பண்ணிட்டு நீங்க வரலாம். தொடர்ந்து நம்ம குரு பேச்சை பத்தி நம்ம பேசிருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு படக்காட்சி பாத்துட்டு வந்துடலாம் சுவாமி. நேர்களை குரு பேச்சை பத்தி படக்காட்சி பாருங்க, தொடர்ந்து அதை பற்றி தகவல் தருகின்றோம். சுவாமி பிரத்யங்கிராதாசன் அவர்கள் நடத்தும் மாபெரும் குரு பெயர்ச்சி யாகம் 11/8/2016 அன்று வியாழக்கிழமை இரவு 9:28 குரு பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு பிரவேசிப்பதை முன்னிட்டு மாபெரும் குரு பெயர்ச்சி யாகம் நடைபெற உள்ளது.
அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். முன்பதிவுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000 மற்றும் 9840086363. பேச்சு பத்திய படக்காட்சி பாத்தீங்க. வர 11ஆம் தேதி திருக்கணித முறைப்படி நம்மளுக்கு குரு பேர்றாரு. இது தொடர்பா நம்ம நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ண போறாங்க சுவாமியில. அதுக்கு பத்தி நம்ம நிறைய தகவல் நம்ம சுவாமிகிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கலாம் சுவாமி சொல்லுங்க. நிச்சயமாகமா, 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குரு பெயர்ச்சி வாக்கியப்படி கோவில்கள் முறைப்படி ஆகம விதிப்படி முடிச்சுட்டாங்க. ஆனா திருக்கணிதம் என்பது உலக அளவுல நம்ம கணிதத்துக்கு இன்னைக்கு ஜாதகம் பாக்கறோம், அதை திருக்கணித முறைப்படி தான். இதுலயே நிறைய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு, திருக்கணிதமா வாக்கியமா. நல்லா சொல்றேன், ஒன்ன நம்பினா அதை நம்பிடும். அந்த நம்பிக்கைக்குள்ள நம்ம தூங்கினா ராத்திரி எந்திரிப்போமான்னு நம்பிக்கை இருக்கிறனால தான் தூங்குறோம். நம்பிக்கை இல்லைனா யாருமே தூங்க மாட்டோம், பைத்தியம் பிடிச்சி ரோட்ல அழைக்கும். ஏன்னா தூக்கம் இல்லைன்னா ஒரு 2 நாள் தூக்கம் இல்லைனாலே மெண்டல் ஸ்ட்ரெஸ் வந்துடும், 10 நாள் தூக்கம் இல்லைனா பைத்தியம் ஆயிடும், என்ன செய்யறானே தெரியாது. அது போல நம்பிக்கையில யாரும் தலையிடாதீங்க. ஒவ்வொரு மனிதர்களுடைய எந்த நம்பிக்கையில அவங்க இருக்காங்க அந்த நம்பிக்கையில அவங்க இருக்கட்டும், அதை யாருமே கெடுக்க வேண்டாம். அதை கெடுக்கிறதுக்கு நமக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதை புரிய வச்சு புரிய வைக்கல, புரிய ஒருத்தருக்கு புரியுதுன்னு வாங்க, ஒருத்தங்க புரியாதுன்னு வாங்க. நாங்க திருக்கணித முறைப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த திருக்கணித முறைப்படி தான் நான் என்னைக்கும் பண்றேன், என் தந்தை வழியில பண்ணிட்டு இருக்கோம். குரு எங்களுக்கு சொன்னது நீங்க திருக்கணித முறையை ஃபாலோ பண்ணுங்க, என் குருநாதர்கள் எங்களுக்கு சொன்னது நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்கனாலும் எந்த நேரத்துல குரு பெயர்ந்தாலும் அந்த நேரத்துக்கு தான் நம்ம பெயர்ச்சி உகமத்தை வைக்கிறோம். ஏன்னா அதுவும் சில பேர் கேட்டு சாமி ரொம்ப லேட் ஆகுது, அப்ப என்ன பண்றது, 9:28 பூர்ணாகதி நடக்கும், எல்லாம் முடிச்சு முடிச்சு பிரசாதம் வாங்கும்போது உங்களுக்கு 5:30 ஆயிடும். அதற்கு தகுந்தாது போல் வாங்க, முடியாதவங்க அங்கே தங்கிட்டு கூட காலையில் எழுந்துச்சி போகலாம். ஆனால் அந்த ஹோமத்தில் கலந்துக்கிற அத்தனை பேருக்குமே என்ன சொல்லணும், எல்லாரும் கலந்துக்கோங்க, அனுமதி இலவசம். முன்பதிவு செய்யணும், முன்பதிவு செய்யணும்னு சொல்கிறோம். எதுக்கு முன்பதிவு செய்யணுன்றதை புரிஞ்சுக்கணும், சங்கல்பத்திற்கு முன்பதிவு செய்யணும். உங்களுக்கு சங்கல்பம் செய்யும் போது உங்கள் கையில் ஒரு மூலிகை கொடுக்குறோம். குடும்ப சங்கல்பமும் தனிநபர் சங்கல்பமும் 2 முறை இருக்குது. அந்த சங்கல்பத்தில் பண்ணும்போது ஒரு மஞ்சள் துணியில மகா மூலிகைகள் அடங்கிய ஒரு மூலிகை கொடுக்கறேன், குரு மூலிகை. அந்த மூலிகை இவ்வளோன்னு இருக்கும், அதுக்கு தான் உங்கள்ட்ட காசு வாங்குறோம். அந்த மூலிகையை வாங்கி உங்க கையில கொடுத்து உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க, மந்திர உபதேசம் பண்ணுவேன், அந்த பிரார்த்தனையை வச்சு எங்க கையில கொடுங்க, ஹோமத்தில் போட்டுருக்கோம். ஒரு மகா பூர்ணாவதி இவ்வளவு பெருசு கட்டி போடுவோம், பார்த்துருப்பீங்க. அது மாதிரி உங்க கையில சின்ன சின்னதா அந்த மூலிகையை கொடுத்து வேண்டிக்கிட்டு கொடுங்க. உங்களுடைய வேண்டுதல் என்ன, நல்லா இருக்கிற ராசியினர் 5 ராசியினர், கஷ்டப்படுகின்ற 7 ராசினர், அதாவது கஷ்டமா இருக்கும்னு சொல்லக்கூடிய 7 ராசினர். குரு எல்லாரையும் நல்லா தான் வைப்பார், யாரையும் கஷ்டப்படுத்த போறது. நாம் செய்த வினை பயன் தான் இந்த கோச்சாரம் தசாபுத்தி ரூபமாக வருது. அந்த தசாபுத்தி காலங்கள் ஜாதகமும் தசாபுத்தியும் நல்லா இருந்தா குரு பெயர்ச்சியை பத்தி பயப்பட வேண்டாம். ஜாதகமும் தசாபுத்தியும் நல்லா இருந்தா குரு பெயர்ச்சியை பத்தி கொஞ்சம் பயந்துதான் ஆகணும். இதுதான் பொதுவான விதி. மீது எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா கோச்சாரத்தை பத்தி கவலைப்பட வேணாம், குருவை பத்தி கவலைப்பட வேணாம். இருந்தாலும் யாருக்கு நல்லா இருந்தாலும் யாருக்கு நல்லா இல்லைனாலும் அவங்க கையில் இந்த பொருளை கொடுக்குறோம், அந்த மூலிகையை கொடுக்குறோம். இவங்க போட்டு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணமாகும், குழந்தை இல்லைன்றவங்களுக்கு குழந்தை உண்டாகும், வேலை இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு வேலை கிடைக்கும், தம்பதியர்கள் ஒற்றுமை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு தம்பதிகள் ஒற்றுமை கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு குடும்ப நிம்மதி கிடைக்கும். இன்னும் என்னெல்லாம் முக்கியமாக அவர் பொண்ணுன்னு பேர், எல்லாருக்கும் கேட்குற ஆசை என்ன, பணம் யாரும் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல, தனவரவு இல்லாதவர்களுக்கு தனவரவு கிடைக்கும், புரியுதுங்களா. வெளிநாட்டு வேலைன்னு கேட்கறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த பயிற்சியில கலந்துகிட்டு அடுத்த பயிற்சிக்குள்ள நீ எப்படி இருக்கன்னு மட்டும் பாருங்க. What's going on everyone? I am John Rettinger and I've got a pretty special video for you today. We're going to compare two seemingly similar laptops that could not be more different. I've got in front of me the world's thinnest laptop. And think about how many laptops exist. This is the 10.4 millimeters thin HP Spectre. On my other side of, I just, for a minute, I want to focus a little more on the beauty. First, what it's built of. It's like a supercar. It's made of aluminum and carbon fiber and this copper spine on the back that hides yet another car analogy. If you open this sucker up, which you can do with only one finger, you've got a piston hinge. Dude, we'll get to the comparison later. 13.3 inches of full HD glory. Because, personally, I can be a little bit accident prone. This guy is covered from edge to edge in Corning Gorilla Glass. HP worked with Bang & Olufsen to create really beautiful sound. On either side of the backlit chiclet keyboard, you have etched speaker grills. This guy has the latest Intel 6th-gen processor. The gray one doesn't. And we've got 3 ports. And all 3 of them are USB Type-C. So you're gonna get crazy fast I/O. 2 of them are actually Thunderbolt ports as well. The other one you can charge with in addition
And you also have a 3.5 millimeter headset jack. Until next time, I am John Render from Techno Buffalo. Talk to you guys next video. ஐயா சாமி, என்னால பணம் கட்ட முடியாது, தயவு செய்து பணம் கேட்கல, வந்து உட்காந்துட்டு போ, நீ எதையுமே எதிர்பார்க்காதாங்க, அங்க உட்காந்து ஹோமத்தை கவனி. இதுக்கு என்ன வேணும், நீங்க வரக்கூடிய பஸ் ஃபேர் செலவோ இல்ல ஆட்டோ செலவோ கார் செலவோ அது நீங்க தான் பண்ணணும், அதை நான் கொடுக்க முடியாது. சரியா, அது மாதிரி தயவு செய்து அங்க உட்காந்து அமைதியா 4 மணியிலிருந்து உட்காந்து கவனிங்க. உங்களுக்கு முடியும் போது அங்க காஃபி டீ கொடுக்கப்படும், நீங்க எங்கேயும் வெளில போக வேண்டாம், உள்ளேயே எல்லாமே கிடைக்கும். சாப்பாடு அந்த நேரத்தில் டிஃபன் உங்களுக்கு கொடுக்கப்படும். சாமி நான் சாப்பிட்டு வரேன், இன்டர்வல் மாதிரி காஃபி டீ குடிச்சிட்டு வரேன், எதுக்கும் போகாத உன் இடத்துக்கு வரும், அந்த இடத்துல கொடுப்போம், பயப்படவே வேண்டாம். வயதானவர்கள் வராங்க, எல்லாருக்கும் அங்கே பெட்ஷீட் போட்டிருப்போம், உட்காந்துக்கலாம், பின்னாடி உட்காந்துங்க, சேரில் உட்காந்துக்கலாம், எல்லா வசதியும் இருக்கும். இந்த புகை படுமே கொடு, அது வந்து கிட்டத்தட்ட 500 பேர் உட்கார்ற மாதிரி இடம். மயிலாப்பூரில் சாய்பாபா கோவில் அருகில் வேதாந்த தேசிக ஹால்னு எல்லாருக்கும் தெரியும். மயிலாப்பூரில் சாய்பாபா கோயில்கிட்ட வந்து கேட்டாலே தெப்பக்குளத்துலேருந்து இறங்கி வந்தாலே பக்கம் தான், அந்த வேதாந்த தேசிகால்னு யார் வேணால் சொல்லுவாங்க. அன்னைக்கு அங்கெல்லாம் பேனர்லாம் கட்டியிருக்கோம் என்ட்ரன்ஸ்லேயே, அழகாக உள்ளே வந்து உட்காருங்க. இந்த உட்காரனால நமக்கு என்ன கஷ்டம் நஷ்டம் வரப்போகுது, அந்த ஹோமம் படும்போதே உடம்புக்கு ஹோமம் புகைப்படும் போது, ஏன்னா அத்தனை வகமான ஹோமங்கள் செய்து மகா பிரத்திங்கிராவை கடைசியாக வர வச்சு பூர்ணாவதி பண்ணுறேன். ஏன்னா எல்லாரும் குரு பயிற்சினா குருவோட முடிக்கணும்னு, எனக்கு அம்பாள் தாம்மா எல்லாமே, அந்த அம்பாள் கிட்ட குருவை நீ எல்லாருக்கும் நல்லது செய்யுமான்னு அவள் பாதத்தில் கூப்பிட்றோம், அவள் வந்துடுறான். அந்த ஹோமத்தை நீங்கள்லாம் ஃபோட்டோ எடுங்க பாருங்க, அமாவாசை ஹோமமும் சதுர்த்தசி சண்டி ஹோமம் எல்லாரும் வந்தாங்க, ஹோமத்தில் ஃபோட்டோ எடுத்தாங்க, ஒவ்வொருத்தரும் ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து எங்கிட்ட காட்டாங்க, சாமி வந்திருக்காங்க பாருங்க, வந்துருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நேரில் பார்த்தேன் 2 பேர் சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து பாருங்க, அதை பார்க்கறதுக்கு எந்த காசும் கிடையாது, சங்கல்பத்துக்கு கலந்துக்கிட்டு உங்களுக்கு அந்த பிரசாதத்தை மூலிகையை ஹோமத்தில் போகிறதுனால அதுக்கு உண்டான காசை நாங்கள் வாங்குறோம். ஹோமத்தில் கலந்துக்கிற அத்தனை பேரும் ஃப்ரீயாக வந்து கலந்துக்குவாங்க. சங்கல்பங்கள் பணம் கட்டணும்னா அங்கேயே வந்து கட்டுங்க, ஆனால் பேரை முதல் தயவு செய்து கொடுங்க, ஏன்னா அதுக்கு உண்டான மூலிகைகளை நாங்கள் தயார் செய்யணும், அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். கடைசி நேரத்தில் வந்துட்டு எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு வருத்தப்பட்டுறாதீங்க, இதை நானே தான் சொல்கிறேன், நீங்கள் இதுக்காக ஃபோன் பண்ணி தெரிஞ்சிக்கல கஷ்டம் இல்லை அவங்கள, யார் வேணும் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணி கலந்துக்கிறதுக்கு பேரை முன்பதிவு செய்வீங்க. வரணும்னு நினைக்கிறவங்க, சங்கல்பத்துக்கு பணம் கட்ட முடியலன்னு நினைக்கிறவங்க வருத்தப்படாதீங்க, இந்த மாதம் வந்து இந்த வருஷம் வந்து கம்முன்னு அங்கே உட்காருங்க, அடுத்த வருஷம் நீங்களே அந்த உதவிக்கு ஹோமத்துக்கு உதவி பண்ணுற அளவுக்கு நீங்கள் வளருவீங்க. இந்த உறுதி யார் தருவா, அந்த ஹோமத்தில் எனக்கு இருக்கிற நம்பிக்கை இருந்தால் தான் உங்களுக்கு இந்த உறுதியை கொடுக்க முடியும். அதனால் எல்லோரும் வந்து கலந்துக்கணுன்றதுக்காக தான், எல்லோருக்காகவும் தான் இந்த மண்டபத்தை எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அவசியம் வாங்க, பூர்ணாகுதி அந்த அந்த சாமான்கள் ஹோம சாமான்கள் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி தரணும்னு ஆசைப்படுறவங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாங்கி கொடுங்க. என்ன வாங்கிட்டு வரணும் முன்னாடியே சொல்லுங்கள், நாங்கள் வாங்குறத குறைப்போம். புரியுதுங்களா, நெய் இருக்குது, ஹோம சாமான்கள் இருக்குது, சமைத்து இருக்குது, என்ன வேணால் வாங்கிட்டு வாங்க, ஆனால் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் அன்றைக்கி வந்து கொடுத்தீங்கன்னா நாங்களும் ரெட்டப்படியாக இன்னும் வாங்கிடுவோம். செலவை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் நிறைய வாங்கி கொடுங்க, சில பொருட்கள் ஏற்றுக்கலாம், அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட பேசும்போது தான் தெரியும். நேரில் வாங்க, செவ்வாய்க்கிழமை இருப்பேன், திங்கட்கிழமை இருப்பேன், நேரில் வந்து பேசுங்க, என்ன சாமி செய்யலான்னு சொல்லி நான் சொல்கிறேன் எல்லாமே. என்னன்னா இந்த ஹோமத்தில் கைங்கரியம் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ புண்ணியம், ஹோம கைங்கரியம் எல்லாராலையும் பண்ண முடியாது, அதுவும் பிரத்திங்கராக வச்சு பண்ணுற இடத்துல எல்லாராலையும் பண்ணவே முடியாது. அம்பாள் எல்லாருக்கும் மந்திரம் கொடுக்க சொல்லியும் ஒரு மந்திரத்தை கொடுத்துருக்கா, சீக்கிரமாகவே கொடுப்பேன். அதே போல் யாராவது மகா பிரத்திங்கிரா ராகுகால பூஜை மகிமை, பிரத்திங்கிரா பாதகமல மகிமை சொல்லணும்னு ஆசைப்பட்டு அன்னைக்கே வேணுமா வாங்க, அன்னைக்கு 2-3 மணி அது அதனுடைய கலந்துரையாடல் திடீர்னு வச்சுருக்கேன், எல்லாரும் கேட்டனால் 2 மணியிலிருந்து 3 மணி வரை பிரத்திங்கிரா ராகுகால பூஜையின் மகிமையும் பாதகமலத்தின் மகிமையும் வந்து அங்கே பேசுங்க. உங்களுக்கு அன்னைக்கு பேசிட்டு பூர்ணாகுதி முடியறதுக்கு முன்னாடி இல்லை அந்த நிகழ்ச்சி முடிஞ்சவொடனே அம்பாள் என்ன சொல்கிறாலோ அந்த காயினை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், அன்னைக்கே வாங்கிட்டு போங்க. எத்தனை மணியிலிருந்து? 4 மணிக்கு ஆரம்பிக்கிறோமா? 4 மணினா நீங்கள் 2-3 மணிக்குள்ள அங்கே வந்துருங்க, சாப்பிட்டு எல்லாம் வந்துருங்க. 2-3 மணிக்கு அந்த மகா பிரத்திங்கிரா மகிமையை பற்றி பேசுகிறவங்க 2 மணிக்கு வந்துடணும், பேசினாதான் பேசி முடித்தோடனே அவங்களுக்கு நான் அதை கொடுத்து நான் இருப்பேன், வந்து பேசுங்க. ஆமாம், ஹோமத்தை ஆரம்பி 4 மணிக்கு கரெக்டாக சங்கல்பம் ஆரம்பித்து 9:28 பூர்ணாகுதி எல்லா ஹோமங்களும் அங்கே நடைபெற்று குருவுக்கு விசேஷ ஹோமங்கள் நடைபெற்று பிரத்திங்கிரா விசேஷ ஹோமம் முடித்து பூர்ணாகுதி ஆகும். அந்த பூர்ணாகுதிக்கு முன்னாடி 7 மணிலேருந்து எல்லாரும் முக்கியமாக அந்த மூலிகையை கையில் கொடுப்பேன். 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள அம்பாள் சொல்லணும் உத்தரவு, இத்தனை மணிக்கு கொடுறான்னு சொல்லுவா, அப்போ நான் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அதனால தான் அந்த நிகழ்ச்சி இத்தனை மணிக்கு 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ளே நான் பத்திரிக்கையிலே போட்டுருப்பேன். ஏன் அந்த மணியை கரெக்டாக போடணும்னா அவள் சொல்லணும், அங்கேருந்து வரணும் பதில், அந்த உத்தரவு வரணும், உத்தரவு வந்தோடனே உங்கள் கையில் கொடுப்பேன். அதனால் நான் லேட்டாக வந்தேன், முன்னாடி வந்தேன், அப்புறம் வருத்தப்படக்கூடாது, எல்லாரும் அங்கே இருந்துடணும். 4 மணிலேருந்து அந்த நிகழ்ச்சியை கவனிங்க, 5 மணிக்கு முன்பாக எல்லோரும் இருந்துட்டா தான், எத்தனை பேர் இருக்கீங்க, யார் யார் கட்டியிருக்காங்கன்னு எல்லாருக்கும் அவங்களுக்கு அந்த பொருளை கொடுத்து பூஜை செய்து அதை வாங்கி ஹோமத்தில் போகிறோன்னா எவ்வளோ விசேஷம் இருக்குன்னு மட்டும் யோசிங்க. அந்த மூலிகையே உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லி.
இந்த மூலிகையை போட்டால் தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும்னால அந்த மூலிகையை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கோம். அதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இன்னும் ஒரு செவ்வாய்க்கிழமை தான் லைவ் பேசுவேன், அதுக்கப்புறம் பேச முடியாது. அடுத்தது வர வியாழக்கிழமை, இன்னும் நாலு நாள் தான் இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் வர செவ்வாய்க்கிழமைக்குள்ளே, நாளைக்குள்ளே, இன்னும் திங்கக்கிழமைக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமைக்குள்ளே நாங்கள் எல்லாம் ஃபைனல் பண்ணி செவ்வாய் புதனில் ரெண்டு நாளில் அந்த மூலிகையை உங்களுக்கு நாங்கள் பேக் பண்ணி கொண்டு வந்து வைக்கணும். அந்த மூலிகையை முடித்து பேக் பண்ணி கொண்டு வந்து, அதனால் அதை வேணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனேவே நீங்கள் எல்லா நம்பர்லையும், அங்கே நம்பர் இருக்குது ரெண்டு நம்பர், அந்த ரெண்டு நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பேர் எல்லாம் முன்பதிவு செய்யுங்க. பணம் நேரில் வந்து கூட கட்டுங்க. இதுக்காக ஆஃபீஸ்க்கு வரணும்னு அவசியம் இல்லை. பணம் முக்கியம் இல்லை, உங்களுக்காக பொருள் தயார் செய்வது தான் எங்களுக்கு முக்கியம். பணத்தை வந்து அந்த மூலிகைக்கு உண்டான பணத்தை தான் நீங்கள் அன்றைக்கி வந்து கொடுக்குறீங்க. அதனால் அதை அவசியம் கலந்துக்கோங்க. முடியாதவங்க கம்முன்னு வந்து உட்காந்துருங்க. இதில் எந்த காசை பற்றியும் வருத்தப்படாங்க. ஏன்னா எவ்வளோ பேர் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க, காசு கட்ட முடியல அது இல்லைன்னு. அந்த வருத்தமே வேண்டாம். இந்த மாதம் வந்து உட்காருங்க. அடுத்த குரூப் பேச்சு வரும்போது நீங்களே வந்து உதவி செய்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருவீங்க. அதுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அடுத்து என்னன்னு சொல்றீங்க? நம்ம பாதக்கமலம் பற்றிய படக்காட்சி பார்க்கணும் சாமி. நம்ம பாதக்கமலம் பற்றிய படக்காட்சி பார்த்துட்டு வந்துடலாம் இல்லையா? அதை பற்றி அதுக்கு பிறகு நம்ம அதை தகவல் சொல்கின்றோம். ஜெய் பிரத்திங்ரே, ஜெய் ஜெய் பிரத்திங்ரே. சுவாமி பிரத்திங்கரா தாசன் வழங்கும் ஸ்ரீமகா பிரத்திங்கரா பாதகமலம். அதர்வண வேதத்தின் தலைவி, இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகாசக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட, என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவகிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வசக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் சுவாமி பிரத்யங்கரா தாசன். மகாசக்தி படைத்த ஆறு அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீமகா பிரத்யங்கரா பாதகமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீமகா பிரத்யங்கரா பாதகமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9025233000, 9840086373, 0444202 4647. ஜெய் பிரத்திங்ரே, ஜெய் ஜெய் பிரத்திங்ரே. அன்னை பிரத்யங்கரா தேவியோட பாதக்கமலம் பற்றிய படக்காட்சி பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த பாதக்கமலம் பத்தி நம்ம நிறைய தகவல் கொடுத்துட்டே இருக்கும் வாரந்தோறும். இன்னைக்கும் சுவாமிகள் இதை பற்றி தகவல் சொல்லுவாங்க. நிச்சயமாக அம்பாள் பாதத்தை பிடித்து விட்டால் நமக்கு என்ன கவலை இருக்கு? ஒரு கவலையும் இல்லை. அந்த பாதம் உங்க வீட்டில் இருந்தா எந்த பயமும் வேண்டாம். போன வாரம் ஒரு கடிதம் படித்திருப்போம், பார்த்திருப்பீங்க. அந்த பாதம் இருக்கிற வீட்டில் ஆபத்து வந்தாலும் அதை நீக்கி கொடுக்கிற சக்தி அவ கொடுக்கறான். அப்ப ஆபத்து வர காலத்துல அவ பாதத்தை நினைத்து பூஜை செய்தால் போதும், காப்பாற்றுறதுக்கு அவ பாதத்தை எடுத்துன்னு ஓடி வர. அந்த ஓடி வர சக்தி நம்ம வழிபடணும், அவளை நம்பி வழிபடணும். நம்பினோர் கைவிடப்படாருன்னு சொல்றோம். அதுல பிரத்திங்கிறாவ மாதிரி பக்த பிரியாயமாக, யாரு பக்தர்களை பிரியத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குன்னா அது மகா பிரத்திங்கிறா மட்டும்தான். அந்த பக்தர்களுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ, நீங்க ஒன்னும் இல்லை, அவ பாதத்தை பிடிங்க. எத்தனையோ பேர் பாதகமலம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கும் அவங்களால முடியலன்னு டிவியில வர போட்டோ எடுத்து பூஜை பண்றாங்க, அங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பாதகமலத்தை போட்டோ எடுத்து அதை பூஜை பண்ற நான் நல்லா இருக்கேன் சாமின்றாங்க. அப்ப மகா பிரத்திங்கிற பாதகமலம் வாங்கினா எப்படி இருக்கும்? எல்லாராலையும் முடியாது. சில பேருக்கு உடனே நடக்கும், சில பேருக்கு நேரம் நடக்கும். அதில் வருத்தம் மட்டும் வேண்டாம். யாருக்காக இருந்தாலும் நல்லதுதான் நடக்கும். உங்களுக்கு நல்லது கெட்டது பிரிக்க தெரியாம வேணா இருக்கலாம். என்கிட்ட வந்து சொல்லும்போது அதை விளக்கம் சொல்லுவேன், நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். அம்பாளை நம்புங்கள். இவ சொன்ன பாதம் அது. நான் அதை எனக்காக கொடுக்கல, உங்களுக்காக கொடுக்குறேன். எல்லாரும் யாருக்கு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களோ வாங்க. இல்லாதவங்க ராகுகால பூஜையை செய்யுங்க. அந்த ராகுகால மகிமையும் தயவு செய்து வந்து நேரில் வந்து சொல்லுங்க. நீங்க சொல்லும்போது இன்னும் 10 பேர் அதை பார்த்து அம்பாளை பிடிப்பாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. கடிதங்கள் கொடுங்க. கடிதங்கள் கொடுக்கறதுனால அந்த அம்பாளுடைய
காயினை நான் உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது அந்த காயினை விற்கிறதுக்காக 1000 காயின் போட்டேன். அவள் நிறுத்து விற்காத நான் நிறுத்திட்டேன். இன்றைக்கி வாங்குற அத்தனை பேருக்கு இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கேன். அப்போ அதுலேருந்து புரிஞ்சுக்கணும், அந்த வியாபாரம் என்பது நான் அதை 5000 ரூபாய்க்கு விற்கிறேன், 10000 ரூபாய்க்கு விற்றுனா யார் வேணாலும் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்களே. அதை நிறுத்துன்னு சொன்னால் நிறுத்தியிருக்கேனே. 1000 காயின் அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்டு தான் போட்டேன். ஒரு ஸ்டேஜ் வரும்போது இல்லை இது போதும், 5 பேர் வாங்கினோடனே போதும், நிறுத்து, இலவசமாக கூடு மகிமை வரவங்களுக்கு. இப்போ தீர்ந்தவொடனே அடுத்தது போட்டு வச்சுருக்கேன். பக்தர்கள் அடியார்கள் வரும்போது என்னுடைய குருநாதர் வராங்க, யார் வந்தாலும் பிரத்திங்கிரா காயின் இருந்தாங்க, ஒரு 100 எடுத்துன்னு போய் எல்லாரும் கொடுங்க. யாராவது பிரத்திங்கிரா டிவோட்டிஸ் வந்தாங்க, இதை எடுத்துன்னு போய் அதை பூஜை பண்ணுறவங்களுக்கு வரவங்களுக்கு உங்கள் ஆசிரமத்தில் வரவங்களுக்கு கொடுங்க. அப்படி தான் கொடுத்துருக்கேன். அப்படி தான் அந்த 1000 காயின் தீர்ந்து போயிருக்கேன். அதனால் அம்பாள் என்ன சொல்கிறாலும் நம்ம அதை செஞ்சால் போதும், நம்மளை நிச்சயமாக என்றைக்காக இருந்தாலும் நல்லபடியாக வச்சுருப்பான். அதான் நமக்கு தேவை. அவளை பிடிங்க, அவள் பாதத்தை பிடிங்க, முடியாதவர்கள் ராகுகால பூஜை செய்யுங்க. ஒரு கடிதம் இருக்கு, படிங்கம்மா. சுவாமிக்கு வணக்கம். நான் தங்களுடைய நிகழ்ச்சியை சங்கரா டிவி மூலமாக கடந்த 1 வருட காலமாக பார்த்துக் கொண்டு வருகின்றேன். அதில் தாங்கள் ராகுகால பூஜை முறை பற்றியும் தேய்பிறை அஷ்டமி அன்று விளக்கு ஏற்றும் முறை பற்றியும் கூறினீர்கள். அதன்படி நான் ராகுகால பூஜை செய்து வருகின்றேன். முதல் வாரம் தேய்பிறை அஷ்டமி அன்று அம்மனுக்கு பைரவருக்கும் வழிபாடு செய்தேன். என் கணவர் சில மாதங்களுக்கு முன்பு சூதாட சென்று வந்தார். நான் எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கவில்லை. சுவாமிஜி கூறியபடி ராகு காலத்தில் அம்மனை வழிபாடு செய்து விளக்கு ஏற்றி வந்தேன். இதனை தொடர்ந்து செய்து வந்தேன். 3வது வாரம் அந்த சூதாட்ட விளையாட்டத்திற்கு காரணமானவர் நீங்கிவிட்டார். அதிலிருந்து அவர் விளையாட செல்வதில்லை. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் எந்த செலவும் செய்யவில்லை. சுவாமிஜி சொன்ன மாதிரி விளக்கு போட்டேன். அதிலிருந்து நான் ராகு காலத்தில் விளக்கு போட்டு வழிபாட்டை தொடர்ந்தேன். என் கஷ்டத்தை தீர்த்த அம்மாளுக்கும் சுவாமிஜிக்கும் என் நன்றியை கூறி கடிதத்தை முடிக்கின்றேன். இப்படிக்கு கலா என்றவங்க எழுதியிருக்கிறாங்க சுவாமி. எங்க இருந்தன்னா திருப்புளியூர் கூடலூர். இவங்க நேர்ல வந்து கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. அதாவது 1000 கஷ்டம் இருக்கு. கணவர்கள் குடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, தீய சவகாசம் இருக்கு, அந்த சவகாசம் இருக்கு, எல்லாத்தையும் அவ காப்பாத்தி அவங்க இடத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டான். அதுக்கு உண்டான காரணம் அவர்கள் வெளியில போயிட்டாங்க. அது பல விஷயம் இருக்கு, அதை இப்படிதான் எழுதணும்னு நீங்கிட்டாங்கன்னு சொன்னா பல விஷயங்கள் ரகசியங்கள் வெளில சொல்லணும். என்ன பிரச்சனை ஆச்சு? சந்தோஷமா இருக்காங்க, இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அந்த ராகுகால பூஜையை பத்தி சொல்லிடுறேன். ஒரு டைம் இல்ல, ஒரு டம்ளரில் தண்ணி, ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கி, 2 பேரிச்சம்பழம், 2 சொட்டு தேன் விட்டு, 2 அகல் தீபம், அகல் தீபத்துக்கு கீழே தட்டு வைங்க, நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம் எது வேணாலும் ஏற்றுங்க. 108 முறை சர்வமங்கல மாங்கல்ய சிவே சர்வாத் சாதகேன்ற மந்திரத்துக்கு முன்னாடி ஜெயப்பிரத்திங்கிற ஜெய ஜெயப்பிரத்திங்கிற அடுத்த சர்வமங்கல மாங்கல்ய சொல்லி இது போல 108 முறை சொல்லி ஊதுபத்தி காட்டி அம்பாளுக்கு பேரிச்சம்பழத்தையும் தண்ணியும் எடுத்து ஊட்டி விட்டுட்டு அம்மா காப்பாத்துன்னு சொல்லி கற்பூர தீபாவதனை காட்டி நமஸ்காரம் செய்யுங்கள், நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு வச்ச பேரிச்சம்பழத்தை அடுத்த நாள் ராகுகாலத்துக்கு பின்பு சாப்பிடுங்க. ஒரு நாள் இரவு அங்கே இருக்கணும். ராகுகால பூஜை செய்ய முடியாதவர்கள் காலையில் 6 to 7 இல்லை மாலை 6 to 7 இல்லை அதிகாலையில் எப்போ வேணாலும் செய்யுங்க. ஆனால் ஒரே நேரத்தில் நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட வருவேன் அவளுக்கு சொல்லணும். அதனால ஒரே நேரத்தில் கும்பிடுங்க. அந்த ஒரே நேரத்தில் கும்பிடும்போது உங்களுக்கு பக்கத்துலேயே அவன் நிற்பா, இவன் இந்த நேரத்துக்கு வருவா, இந்த பக்தி இந்த நேரத்துக்கு வருவான், இவன் இந்த நேரத்துக்கு என்ன கூப்பிடுவான், அவன் திரும்பி பார்ப்பா அவங்க. அதுக்குத்தான் ஒரே நேரம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நேரத்தை கொண்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரே நேரம் இருக்கும் போது அம்பாள் நம்மளை திரும்பி பார்க்கறதுக்குண்டான ஒரு நேரம் ஒன்றை நாம் நிர்ணயிக்கிறோம். அந்த நேரத்தில் அவளை தொட்டு எழுப்பினா டக்குன்னு நம்மளை திரும்பி பார்ப்பா. அதுக்குத்தான் ஒரே நேரம். மாலை வேளையில் பண்ணும்போது திருப்பி குளிக்க வேண்டியது வரும். அதனால காலையில் அதிகாலையில் செய்ய முயற்சி பண்ணுங்க, இல்லை மாலை வேளையில் வந்து குளிச்சுட்டு செய்யுங்க. ராகுகால பூஜை செய்யும் போது அந்த ராகுகால பூஜையே நம்மளை காப்பாத்துது. அதனால வர குரு பெயர்ச்சி அன்னைக்கு 11ஆம் தேதி வியாழக்கிழமை மயிலாப்பூரில் நடக்குது. அங்கே வந்து 2 மணிலிருந்து 3 மணிக்குள்ள ராகுகால மகிமையும் பிரத்திங்கிரா பாதகமல மகிமையும் நேரில் வந்து சொல்லுங்க. அன்னைக்கே அம்பாளின் காயினையும் ஸ்ரீசக்கரம் பொருந்திய காயினும் அம்பாள் உருவம் பொறித்த காயினும் வாங்கிட்டு போங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக தான் இந்த ஹோமம் நடக்குது. எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. நன்றி சுவாமி. இன்றைய நிகழ்ச்சியும் வழக்கம் போல கலந்து சிறப்பித்த உங்களுக்கு நிச்சயமா சுவாமி சொன்ன மாதிரி குரு பேச்சில் கலந்து கொள்ளுங்க. ஹோம திரவியங்கள் என்னென்ன வாங்கணுங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட செலவுகளையும் குறைப்பாங்க. அதனால நீங்க போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து அதற்கான வழிமுறைகள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் சுவாமி 1:30 to 4 அலுவலகத்தில் இருப்பாங்க. வேற என்னெல்லாம் தகவல் தெரியணுங்கிறதையும் கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம், பேஸ்புக்லையும் பார்க்கலாம். அதை தவிர வெளியூரில் இருக்கிறவங்க வந்து தொடர்பு கொள்றதுக்கு ஸ்கைப் அப்பாயின்மெண்ட்டும் இருக்கு. ஸ்ரீ மகாபிரத்யங்கிற பீடம்னு டைப் பண்ணி பாருங்க, பேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்க. அதை தவிர மேலும் ஸ்ரீ மகாபிரத்யங்கிற நேரம்ங்கிறதுக்கு உங்களுடைய கேள்விகளையும் அனுப்பி வைக்கலாம். மீண்டும் இன்ன நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதன் முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற சுவாமி பிரத்யங்கரா தாசன். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்
குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் சுவாமி பிரத்யங்கராதாசன். சுவாமி பிரத்யங்கராதாசன் அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: நம்பர் 5 மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டிநகர், சென்னை 617. தொலைபேசி எண் 044-4202-4647. செல் 9020-2333-0000 மற்றும் 9840-8633. இமெயில் spiritualastro@yahoo.com. வெப்சைட் www.spiritualastro.com.